நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் போடப்பட்ட ஒரு 4-5 வீடியோக்களில் சனியின் பாவத்துவ அமைப்புகளை தெளிவாக பார்த்துவிட்ட நிலையில் சனி எப்பொழுது ராகுவோடு சேர்கிறாரோ, சனி எப்பொழுது இருள் சந்திரனோடு சேர்கிறாரோ, இது போன்ற ஒரு அமைப்புகளை பார்த்துட்டோம் இல்லையா. சனி சந்திரனோடு சேருகின்ற நிலை, ராகுவோடு சேருகின்ற நிலை, சூரியனோடு சேருகின்ற நிலை, இந்த மூன்றையும் பார்த்துட்டோம். ஏன்னா சனி வந்து ராகு இருள் கிரகம், அதனால் அது ஒரு முழுமையான பாவத்துவம் அடைவார் அப்படிங்கிறத முதல் வீடியோவில் பார்த்தோம். இரண்டாவது நிலையாக சனிக்கும் சூரியனுக்கும் ஜென்ம விரோதம் என்கின்ற நிலையில் இருவருமே ஒரு பாவத்துவ அமைப்பையும் ஒரு எரிச்சலூட்டும் நிலையையும் அடைவார்கள் அப்படிங்கிறத இரண்டாவது நிலையாகவும், சனிக்கு நிகரான இருள் கிரகமான அமாவாசை சந்திரன் எப்பொழுதெல்லாம் சனியோடு சேர்கிறாரோ அப்போது அந்த நிலையை பார்த்தோம். இப்போது சனியின் பாவத்துவ கிரக சேர்க்கையின் இறுதி நிலை சனி செவ்வாய் சேர்க்கை. செவ்வாயும் சனியைப் போலவே ஒரு பாவர், ஆனால் முக்கால் பாவர். சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர். நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பாவர்னு கூட சொல்லலாம். இந்த முக்கால் பாவர் அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து நான் தெளிவாக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறேன்னா, கால் பங்கு சுவர் அப்படிங்கிற அர்த்தம் அங்கே இருக்கிறது. ஒரு செவ்வாய் வந்து முக்கால் பாவர் அப்படின்னு ஒரு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன என்றால், லாட்டரல் திங்கிங்கின் அடிப்படையில், அதாவது எதையுமே வந்து ஒரு சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட சொல்லப்படாத வார்த்தைகளின் மேல் அர்த்தத்தை கவனிக்க வேண்டிய சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். ஒரு விஷயம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் ஆராயணும். அதே நேரத்தில் இங்கே ஏதாவது சொல்லாமல் விடப்பட்டிருக்கிறதா, மறைமுகமான விதிகள் இருக்கிறதா. எப்போவுமே கணித சமன்பாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கணித சமன்பாடு விஷயங்கள்லேயே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஆழமாக அதை வந்து யோசித்து பார்க்கும் பொழுது அல்லது ஆழமாக உள்ளே சென்று ஆய்வு செய்யும்போது மட்டும்தான் சில மறைமுகமான அர்த்தங்கள் பொருள் விஷயங்கள் புரியும். அதில் தான் அந்த செவ்வாயின் முக்கால் பாவர் தத்துவமும். ஆகவே கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீச்ச சனி சேர்ந்திருப்பார். நீச்ச சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே நீச்ச பங்கம் என்பது ஆதிபத்தியத்திற்கு மட்டும்தான் எடுபடுமே தவிர இருவருமே தங்களுடைய பாவத்துவ காரகத்துவங்களை கொடுப்பார்கள் அப்படிங்கிறதான் விதி. மேச சனியாக இருக்கட்டும், கடக செவ்வாயாக இருக்கட்டும், எந்த தலத்தில் இது இதைத்தான் நம்ம சொல்லுவோம். ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 வீடுகளில் இது போன்ற சேர்க்கை இருந்தால் திருமணம் தாமதமாகனு அடிக்கடி சொல்லுவேன். ஒருவருக்கு 35 வயசாயிடுச்சு அப்படின்னாலே 2, 7, 8 சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கும்னு சொல்லுவேன். சனி செவ்வாய் தொடர்புகள்னால் என்ன, பார்வை இணைவு போன்ற அமைப்புகள் இருக்கும்னு சொல்லுவேன். நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் 2 மாபெரும் பாவர்கள் எந்த இடத்தோடு ஒரு சேர தொடர்பு கொள்கிறார்களோ, சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறார்கள். சனிக்கு ராகுக்கு ஆகாத வீடு. சிம்மம் கெடும், தந்தை கெடுவார், தந்தை கண்டிப்பாக கெடுவார். கடக லக்னத்திற்கு 2 இடத்துல சனி செவ்வாயராக இருக்கும் பொழுது இந்த நிலையில் சனி தசை வந்த உடனே குடும்பத்தை கெடுக்க, அதாவது ஆதிபத்தியத்தையும் கெடுக்க பார்ப்பார். அந்த வீட்டின் தன்மையையும், அந்த வீடு எத்தனையாவது வீடு என்பதை பொறுத்து அந்த வீட்டின் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, லக்னத்தில் சனி செவ்வாயராக, லக்னம் சுத்தமாக கெட்டது, லக்னத்தில் சனி செவ்வாயராக, அந்த அந்த ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர், வாழ இயலாதவர், லக்னாதிபதியும் வலுவிழந்திருக்கிறார், சுத்தமாகவே அப்நார்மல் சைல்டாகவே இருப்பார். லக்னாதிபதியும் வலுவிழந்துட்டார். அதைத்தான் நம்ம ஏற்கனவே வந்து இந்த பேச இயலாதவர்கள், அதாவது மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அது எப்போவுமே பாருங்கள், உயிர் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மட்டும்தான், உயிரோடு வாழக்கூடிய அமைப்பில் 8 இடம் மட்டும் சற்று சுகத்துவமாக இருக்கும், லக்னம் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒளி பொருந்தியதாக இருக்கும். மற்றபடி லக்னம் லக்னாதிபதியோடு செவ்வாய் சனி ராகு மூவருமே தொடர்பு கொண்டிருப்பார்கள். குறிப்பாக ராகு அதிகமாக தொடர்பு கொண்டிருப்பார். இது போன்ற நிலைமையில் தான் வாழ இயலாத, வாழ முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்நார்மல் குழந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய